ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சுந்தரானந்த சித்தர் மகானின் வரலாற்றை அறிந்து கொள்வோம். கிஷ்கிந்தையில் வாழ்ந்த நவகண்ட ரிஷி என்ற மகானின் பேரன்தான் சுந்தரானந்தன் என்றும், பார்த்தாலே மனம் பரவசப்படும்படியான அழகிய தோற்றமும் கருணை உள்ளமும் கொண்டவரானதால் சுந்தரானந்தர் என்ற பெயர் வந்ததாகவும், சர்வ வல்லமையும் பெற்ற வல்லவன் என்பதால் வல்லப சித்தர் என்ற பெயரும் உண்டு எனவும், தமது பக்தர்களை கருணையுடன் காப்பாற்றி மதுரையில் அருளாட்சி செய்து வந்த சித்தர் எனவும் வரலாறு கூறுகிறது. இவ்வரலாற்றின் மூலம் நாம் ஒரு சிலவற்றை அறிந்து கொள்வோம். மதுரை மீனாட்சி அம்மனின் நாயகனான சோமசுந்தரேஸ்வர கடவுளே சச்சிதானந்த வடிவமாக சுந்தரானந்தராக அவதரித்து மக்களை காத்தருள்கின்றார் என்றும் வரலாற்றின் மூலம் உணர முடிகிறது. யோக நிலையிலேயே பல காலம் அமர்ந்திருந்து சித்துக்கள் செய்யும் பேராற்றலை பெற்றார் என்றும் போகர் சித்தர் கூறியிருக்கின்றார். சட்டை முனிநாதரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடனேயே இருந்து வந்துள்ளார். தமது குருவின் வழிகாட்டுதலின்படி இளமையிலேயே சித்துக்கள் பல செய்து பேராற்றல் கொண்டிருந்தார். அகத்தியர் பெருமான் பூஜித்து வந்த லிங்கத்தை பெற்று அதை சதுரகிரி மலையில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்துள்ளார். சச்சிதானந்த வடிவமான சுந்தரானந்த சித்தர் மதுரை கடைவீதி, சித்திரக்கூடம், நார்ச்சந்தி வீதி, உப்பரிகை போன்ற இடங்களில் திரிந்து பல சித்துக்களை செய்து வந்துள்ளார். ஆணை பெண்ணாக்குவார், பெண்ணை ஆணாக்குவார், ஊசி முனையில் கட்டை விரலால் நடனமாடுவார், ஊனமானவர்களை சுகப்படுத்தி தங்கத்தை தகரமாக்குவதும் செம்பை தங்கமாக்குவதும் போன்ற ஜால வித்தைகளையும், திடீரென மறைந்தும் எதிர்பாராத நேரத்தில் தோன்றியும் மக்களை மகிழ்ச்சியில் பரவசப்படுத்தி வந்துள்ளார். இந்த சித்த யோகியான சுந்தரானந்தர் மக்களின் துயர் தீர்த்து வந்துள்ளார். மிகுந்த ஆனந்தமும் வியப்புமாக மக்கள் இவரது புகழை மெச்சி மதுரையை அரசாட்சி செய்து வந்த அபிஷேக பாண்டியனிடம் தெரிவித்தனர். அபிஷேக பாண்டியன் அந்த சித்தரை உடனே என் இருப்பிடத்திற்கு அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டான். இந்த விஷயத்தை அறிந்த சித்தர், நான் ஏன் அங்கு வர வேண்டும்? அரசனால் ஆக வேண்டிய வேலை எனக்கு எதுவுமே இல்லை. எனவே அரசனை இங்கு வர சொல்லுங்கள் என்றார் சித்தர். தான் அழைத்தும் வரமறுத்த சித்தர் யார் என தெரிந்து கொள்ள அரசனும், அரசனுக்கு சித்தர்களின் மகிமையை உணர்த்தி பணிவை கற்றுத்தர வேண்டும் என சித்தரும் சந்திக்க ஏற்பாடாயிற்று. அரசன் தன்னை பார்க்க வருகிறான் என அறிந்த சித்தர் மீனாட்சி அம்மன் கோயில் வாயு மூலையில் போய் யோக நிஷ்டையில் அமர்ந்து கொண்டார். இந்த இடம் மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் இறைவன் சன்னதிக்கு அருகில் உள்ள சுற்றுப்பாதையில் துர்கை சன்னதிக்கு அருகில் உள்ளது. அரசன் வந்திருப்பதை கூட கவனிக்காமல் சித்தர் உட்கார்ந்திருக்கின்றாரே என கோபமுற்ற சேவகர்கள் அவரை எழுப்ப முயன்று கைகளை ஓங்கினர். ஆனால் கைகள் அப்படியே நின்றுவிட்டன. அவரை அடிக்க ஓங்கிய கைகள் அப்படியே நின்று போனதால் பயந்து போன அதிர்ச்சியடைந்த அரசன் மன்னிக்கும்படி வேண்டினான். சித்தர் உருவில் இருந்த சோமசுந்தர கடவுள் தமது நிஷ்டையிலிருந்து விழித்து எழுந்து, நானே ஆதியும் அந்தமும், அனைத்தும் நானே என்றார். அப்படியா, நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன, உங்களது இருப்பிடம் என்ன என்று அனைத்தையும் அரசன் கேட்டான். நீங்கள் மந்திரவாதியா அல்லது உண்மையான சித்தர்தானா என நான் எப்படி அறிவது என்று கேட்டான். சுந்தரானந்தர் சித்தர் தாம் ஒரு சித்து விளையாட்டுகளை செய்யும் சித்தன் என்றார். கல்லிலும் முள்ளிலும் புல்லிலும் பூவிலும் பார்க்கும் பொருளெல்லாம் நானே. மெய் பக்தியும் நம்பிக்கையும் உள்ளவர்களால்தான் என்னை உணர முடியும். அறியாமையில் இருக்கும் மக்களுக்கு சித்து விளையாட்டுகளை காட்டியே சித்தத்தை தெளிவு பெறச் செய்து அவர்களுக்கு தேவையானவற்றை வரமாக தந்தருள்கிறேன். எல்லாவற்றிலும் வல்லவனான சித்தன் என்பதால் எனக்கு வல்லப சித்தன் என்ற பெயரும் உண்டு என்றார் சித்தர். அப்படியானால் அதனை எனக்கு நிரூபித்து காட்டுங்கள், அப்பொழுதுதான் நான் நேரில் பார்த்து ஒப்புக்கொள்வேன் என்றான். சுந்தரானந்த சித்தர் சொன்னதை நம்பியும் நம்பாமலும் அரை குறையாக குழம்பிய மனநிலையில் இருக்கும் போது அவ்விடத்திற்கு வந்த பக்தன் ஒருவன் கையில் கரும்பு வைத்திருந்தான். அவனிடத்தில் அந்த கரும்பை வாங்கிய அரசன் சித்தரிடம் கொடுத்து, இந்த கரும்பை இங்கு இருக்கும் சிலையாக உள்ள இந்த கல் யானையை சாப்பிடச் செய்யுங்கள், அப்போது நான் நம்புகிறேன். அப்படி இந்த கல் யானை இந்த கரும்பை சாப்பிட்டு விட்டால் நீங்கள் மாபெரும் சித்தர்தான் என ஒப்புக்கொள்கிறேன். எங்கே பார்க்கலாம் என்றான். கல் யானை எப்படி கரும்பை தின்னும் என்று நமட்டுச் சிரிப்பும் சிரித்தான்.
இவன் என்ன நினைக்கிறான் என்று சித்தருக்கா தெரியாது? சித்தரும் கரும்பை வாங்கி கல்லாக நின்ற யானையிடம் கொடுத்து லேசாக கண்ணை அசைத்து எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த யானையை இந்த கரும்பை சாப்பிட சொன்னார். சித்தர் கண்ணசைத்ததுமே அந்த யானையும் தன் துதிக்கையை நீட்டி கரும்பை வாங்கி சாப்பிட்டு விட்டு பிளிரியது. மேலும் அரசனின் கழுத்தில் இருந்த மாலையையும் பறித்தது. இதனால் கோபம் கொண்ட சேவகர்கள் சித்தரை அடிக்க கையை ஓங்கினர். ஓங்கிய கையோடு அவர்களும் சிலையாக நின்றனர். இந்த அதிசயங்களையெல்லாம் நேரில் கண்ட அரசனும் மற்றவர்களும் பேச முடியாமல் வாயடைத்து பிரமித்து சித்தரிடம் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து மன்றாடி தன் தவறுக்கு வருந்தி வணங்கினான் அரசன். சித்தர் மீது மதிப்பும் மரியாதையும் பக்தியும் பெருக்கெடுக்க தன் தவறுக்காக மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டான். அவனை மன்னித்த சித்தரும், சரி, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார். அரச வம்சம் தலைக்க வேண்டும், எனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் என்றான் அரசன். அதன்படியே சித்தரும் வரம் தந்ததால் அரசனுக்கு விக்ரமன் என்ற மகனும் பிறந்தான். வரம் தந்தவுடனேயே சித்தர் கர்ப்ப கிரகத்திற்குள் புகுந்து மறைந்து விட்டார். வரம் தந்த மறுகணமே சித்தரும் அந்த கர்ப்ப கிரகத்திற்குள் புகுந்து மறைந்து விட்டார். யானையும் மீண்டும் கல்லாகி விட்டது. ஆக சோமசுந்தர கடவுள்தான் எல்லாம் வல்ல சித்தராக அவதரித்து கேட்டவரம் தந்து அருள்கிறார் என்பதை மக்களும் அரசனும் உணர்ந்தனர். சித்தர் வடிவில் தோன்றிய கடவுளே மதுரையின் எல்லா பகுதிகளையும் சுற்றி வருகிறார், கேட்கும் வரம் தந்து பக்தர்களை காப்பாற்றி காத்து அருள்கிறார் என்ற நம்பிக்கையும் வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன. இப்படி கேட்டவரம் தரும் சுந்தரானந்த பெருமானை வேண்டி போற்றி பக்தர்கள் பூவினால் கூடாரம் அமைத்து தமது பக்தியை நன்றியுடன் செலுத்தும் வழக்கமும் இன்று வரை உள்ளது. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே சித்தரை வணங்கும் முறை, மெய் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் தம்மை தேக சுத்தி செய்து கொண்டு நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட ஒரு மனை பலகையில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இட்டு இவரது திருவுருவ படம் வைத்து குத்து விளக்கில் ஐந்து முக தீபம் ஏற்றி பக்தியுடன் மனதார பூஜிக்க வேண்டும். சித்தர்களுக்கும் சிவனுக்கும் வில்வமே மிக உகந்தது என்பதால் பவித்ரமும் தெய்வாம்சமும் நிரம்பிய வில்வ இலைகளை கொண்டு போற்றிகள் சொல்லி இவரது படத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். வில்வம் கொண்டு அர்ச்சிப்பதால் பாவ வினைகள் நீங்கி நற்பலன்கள் பெறலாம். இந்த போற்றிகளை சொல்லி வழிபட வேண்டும். ஓம் ஞான ஒலி பொருந்தியவரே போற்றி, ஓம் கம் நம் பீஜாச்சரத்தை உடையவரே போற்றி, ஓம் லோகசேம சித்தரே போற்றி, ஓம் யோகமூர்த்தியே போற்றி, ஓம் அவதார புருஷரே போற்றி, ஓம் அபயம் அளிப்பவரே போற்றி, ஓம் சிவயோகியே போற்றி, ஓம் எல்லாம் வல்ல வல்லப சித்தரே போற்றி, ஓம் இந்திரனுக்கு அருளியவா போற்றி, ஓம் ஜடாமுடி உடையோனே போற்றி, ஓம் சகல சித்திகளையும் அருள்பவரே போற்றி, ஓம் சூட்சிமதாரியே போற்றி, ஓம் சுகங்களை தருபவரே போற்றி, ஓம் தாயாய் காப்பவரே போற்றி, ஓம் குறைகளை நீக்குபவரே போற்றி, ஓம் தைரியத்தை கொடுப்பவரே போற்றி, ஓம் சித்த மருத்துவ தெய்வமே ஸ்ரீ சுந்தரானந்த சித்தரே போற்றி போற்றி. இவருக்கு நிவேதனமாக வெண்பொங்கல் கொண்டை கடலை ஆகியவற்றை நிவேதிக்கலாம். குருவுக்கு உகந்த வியாழனன்று வழிபட வேண்டும். காவி அல்லது மஞ்சள் வஸ்திரம் கொண்டு படைக்கலாம். தூப தீப நிவேத்தியம் கற்பூர ஆரத்தி காட்டி பக்தியுடன் பூஜிக்க நினைத்தது நிறைவேறும். கேட்டவரம் தந்தருள்வார். இறுதியாக ஓம் ஆம் ஊம் ஸ்ரீ சுந்தரானந்த சுவாமியே போற்றி, எல்லாம் வல்ல சித்த மகானே போற்றி போற்றி என 108 முறை சொல்ல வேண்டும். வேலை வேண்டுபவர்கள் கடன் பிரச்சனை தீரவும், வயிறு குடல் சம்பந்தமான நோய்கள் விலகவும், குழந்தை பாக்கியம் பெறவும், குரு பிரீதி அடையவும், தீய பழக்கங்கள் அகலவும், செய்த பாவம் தீரவும், சித்த பிரம்மை அகலவும், அறிவும் ஆற்றலும் பெறவும், நினைவாற்றல் பெருகவும், வறுமை நீங்கி செல்வம் செழிக்கவும், ஆக சகல சௌபாகியமும் பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டுமென்றால் சுந்தரானந்த சித்தரை நம்பிக்கையுடன் பக்தியுடன் வணங்குவோம், பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன்.